ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒருத்தங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பற்றி நம்ம பார்க்க போறோம். நல்லா கேட்டுக்கோங்க, பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இதுல உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பட் இதை வச்சு அவங்க உங்களை லவ் பண்றாங்க அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை பிடிக்கிறதுக்கான கணக்கு. பிடிக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். ஒருவேளை உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணனாவோ இல்ல ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியாவோ இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோ கூட உங்களை நினைச்சு பிடிக்க ஆரம்பிக்கலாம். மேபி உங்களுடைய பழக்கங்களை பொறுத்தளவுக்கு மாறுபாடு அடையும். நிறைய பேருக்கு அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையேன்னு தெரியாம இருப்பாங்களே, அவங்களுக்கான வீடியோ தான். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் தான். சோ இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இதுல சொல்லக்கூடிய சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாம பண்ணக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்கே வந்து அவங்க உங்களை பிடிக்குது அப்படின்னு தெரியாமல் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே எல்லாருமே இருந்தாலும் அவங்க உங்களோட பேச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போன் கால்ஸ்க்கோ இல்ல உங்களோட மெசேஜுக்கோ ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணி. அதே போல அவங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவங்க உங்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்க உங்களோட பேச ஆரம்பிப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல இது மூலம் இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் அவங்க கிட்ட கன்வே பண்ணணும் நினைக்கிறீங்க, அவங்க உங்க ஆப்போசிட்ல தான் இருக்கிறாங்க, பட் கூட நிறைய பேர் இருந்தாலும் நீங்க உங்க பாடி லாங்குவேஜ்ல பண்ணக்கூடிய விஷயத்த கூட அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த வாயை திறந்து சொன்னாதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது இல்லாம நீங்க சொல்லாமலே அவங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு, ஒரு நீட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு காஃபி தேவைப்படுது அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி டன் தருவாங்க. உங்களுக்கு காஃபினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க, பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த காஃபி குடி அப்படின்னு உங்களுக்கு காஃபி கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபர்ஸ்டால அவங்களே வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு திங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவங்களோட பேசும்போது நீங்க ரொம்ப நோட் பண்ணி பார்க்கலாம். நார்மலா வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட நின்று பேசினாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 feet எப்படினாலுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்தா நம்ம பேசிட்டு இருப்போம். அப்படியே மூஞ்சி கிட்ட க்ளோஸ் அப்லாம் வந்து பேச மாட்டோம். ஆனா உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க மேக்சிமம் உங்ககிட்ட க்ளோஸா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்ககிட்ட க்ளோஸா நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ளோஸா உங்ககிட்ட நின்று பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்டல் டச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டச்சஸ் உங்ககிட்ட நிறைய நடக்கும். பேசும்போது சிரிக்கிற மாதிரி உங்களை தொடுறது, சீக்கிரமாக உங்களை அடிக்கிறது, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெருங்கி நெருங்கி நிற்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தொட்டு பேசுறது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அடுத்தது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உங்களை இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்க உங்களை வந்து காப்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு மேனரிசம் இருக்கும், ஒரு பிஹேவியர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஷர்ட்டோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தூக்கி கூட்டுட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்க்குறப்ப அதுவும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கும். சில பேர் அடிக்கடி தலையீடு பண்ணுவாங்க, அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மேனரிசம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை நல்லா காப்பி பண்ணி நோட் பண்ணுறதுனால அவங்களையும் அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பர்சனல் திங்ஸை உங்களத்தோட அலோவ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக் வந்து எல்லா பசங்களையும் அந்த பொண்ணுத்தோட அலோவ் பண்ணவே பண்ணாது. ஸோ இதுவே ஒரு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு பையனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பையன் தொட்டன அந்த பொண்ணு ஒன்று சொன்னது, டே வர்றா ஒன்று இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் எடுத்தாலும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக விடுவாங்க. பிகாஸ் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை நம்புறாங்க, அந்த பையனை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பர்சனல் திங்ஸ் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான திங்ஸ் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து தொட விடுவாங்களே. அடுத்தது நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக ஒரு இதில் இருக்கிறீங்களா, ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அந்த பையனோ ஒரு பொண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட அட்டென்ஷன் கிராப் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராப்பர்லி நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க இருக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்க சைடு பார்க்காம இருக்கிறீங்கன்னா திடீர்னு கத்தி பேசுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷனை அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நடக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜஸில் எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் அவங்க மட்டும்தான் பேசுகிறீங்க அப்படின்னா நார்மலாக எங்கே வேணாலும் அவங்க நின்று பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் டைம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து அவங்க ஒரு 3 times உங்களை தொடர்ந்து பார்ப்பாங்க. அந்த 3 times எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா
ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒரு 3 செகண்ட் ஆகுது பார்ப்பாங்க, உங்களோட கண்ணை பார்ப்பாங்க, உங்களோட கண்ணுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அடுத்தது பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைவர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், வேற எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க, உங்களை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே. உங்களையே பார்த்து உங்களோட கண்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு முழுசாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன வந்து நல்லா க்ளோஸாக அவங்கள நீங்கள் நோட் பண்ணிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்கள் பேசும்போது அவங்களோட கண்ணை நல்லா ஒத்து பாருங்கள். அவங்களோட கருவிழி இருக்குங்க அந்த பீப்புள்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைல்யூட் ஆகும், அந்த கருவிழி வந்து கொஞ்சம் அப்படியே விரிஞ்ச நிலையில் இருக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தங்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம அதை கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளையும் அறியாமல் நம்மளோட கருவிழி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை க்ளோஸ் அப்பில் இருக்கும்போது நீங்கள் இதை பார்க்கலாம். இதுவே குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கீங்க, அவங்களும் உங்களோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி பேசும்போது ஏதாவது ஒரு ஃபன்னான ஒரு ஜோக்ஸ் வருதுன்னா அவங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பாங்க, அவங்களோட அந்த சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி குரூப் இல்லைனாலுமே அவங்க தன்னோட சந்தோஷமான விஷயங்கள் வந்து எப்படியாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க ரொம்ப நோட் பண்ணுவாங்க. அவங்களோட சந்தோஷம், அவங்க சுக துக்கம் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதுவே சில பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்க்க மாட்டாங்க, ஆனால் அவங்க உங்களை பார்ப்பாங்க, உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா லைட்டாக தலையை குனிஞ்சிட்டு கண்ணோட லைட்டாக கண்ணை மேலே நோக்கி பார்ப்பாங்க. ஏதாவது வந்து பண்ணுற மாதிரி அப்படியே தலை தொடைக்கிற மாதிரி லைட்டாக அப்படியே சைடு ஓர கண்ணில் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க பார்ப்பாங்க. இப்படி பார்த்தாலுமே அவங்க உங்களை பார்க்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்களும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தங்களாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லுக் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. ஷோல்டர் லுக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைட் ஷோல்டர் அப்படியே நல்லா லைட்டை மேலே தூக்கிட்டு அப்படியே கழுத்தை திருப்பி அந்த ஷோல்டரோட வேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டருக்கு மேலே லைட்டாக அவங்க தலையை தூக்கி அதிலிருந்து உங்களை பார்ப்பாங்க. இப்படி பார்த்தாங்கன்னா அவங்க மனசில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்க்குது இல்லை ஒரு பையன் பார்க்குறான் அப்படின்னா அவன் உங்களுக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லுக். சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் லுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களே, ஏன்னா இது வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பயன்படுத்தக்கூடிய மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுன்னு சொல்லியே இந்த ஷோல்டர் லுக் மெத்தடை சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் காலேஜில் ஒன்றா படிச்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்க மற்றவங்களோட பேச்சுக்களை முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே இல்லையோ, நீங்கள் உங்களோட பங்குக்கு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்க, ஏடா நெக்ஸ்ட் வீக் நம்ம அங்கே போக வேண்டாம் இல்லை போகலாம் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த டைம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தது நீங்கள் அவங்களோட பக்கத்தில் அவங்க கூட நின்றுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, ரெண்டு பேரும் க்ளோஸ் அப் நின்று பேசுகிறீங்கன்னா அவங்கள நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்களோட பூர்வம் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் இருக்குல்லையா, அது வந்து நல்லா மேலே தூக்கி இருப்பாங்க. அவங்க வேணையும் பண்ண மாட்டாங்க, அவங்களையும் அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பூர்வங்களும் மேல் நோக்கி இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்சிருந்தா தான் அந்த மாதிரியான ரியாக்ஷன் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில மேனரிசம் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோ பையனோ அவங்களோட கழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த கழுத்தை வந்து நம்மக்கிட்ட காட்ட ட்ரை பண்ணுவாங்க. அல்லது நம்மளோட ரிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிஸ்ட்டை வந்து காட்ட ட்ரை பண்ணுவாங்க. பொண்ணாக இருந்தால் மோஸ்ட்லி இந்த கழுத்துக்கிட்ட இருக்க செயினை கரெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, இந்த நெக் சைடு காட்ட ட்ரை பண்ணுவாங்க. பசங்களாக இருந்தேன்னா கை அந்த ரிஸ்ட்டு வாட்ச் கட்டிடம் ஏதாவது கை இருக்குது கடித்து அந்த கை இருது அப்படின்னு அவங்க ரிஸ்ட்டை அவங்கள அறியாமல் காட்ட ட்ரை பண்ணுவாங்க. இதுவுமே வந்து பிடிச்சிருந்தா வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் அவங்க கூட நேருக்கு நேர் பக்க பக்கத்தில் நின்று பேசுகிறீங்க அப்படின்னா பொண்ணு கிட்ட ஒரு பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க தங்களோட ஹேர் எடுத்து முன்னாடி போடுவோம். அவங்க ஹேர் எடுத்து முன்னாடி போட்டு அந்த ஹேர் ஏதாவது ஒரு பண்ணுற மாதிரி உங்களோட அட்டென்ஷன் வந்து அவங்க ஹேர் பக்கம் திருப்ப பார்ப்பாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த செயினை எடுத்து லைட்டாக அவங்களோட டீத்தில் வந்து கடிச்சிட்டே அந்த செயினை உருட்டிட்டு அடையே கடிச்சிட்டே உங்களோட பேசுவாங்க. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது அவங்க வெயின் பண்ணுறதில்ல, அவங்க முழு கவனம் அவங்க மேலே செலுத்தும் போது அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் பிஹேவியர் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட பிஹேவியர் வெளிப்பட ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹேபிட் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது பசங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த லிப்ஸை வந்து கடிச்சிட்ருப்பாங்க, அந்த லிப்ஸில் வந்து அந்த ட்ரைனஸ் பண்ணிருப்பானுங்க இல்லை வெட்னஸ் பண்ணிருப்பாங்க. லிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதட்டில் வந்து நாக்கு வச்சு தேய்க்கிறது அந்த ஈரப்பதம் பண்ணுவாங்க. பொண்ணுங்களாக இருந்தாங்கன்னா லைட்டாக லிப்ஸை கடிச்சிட்டு பேசுவாங்க, அவங்க லிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விஷுவல் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க காட்டக்கூடிய விஷயங்கள். இதில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்களா இல்லாட்டி நம்மளை அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவில் கொடுக்குறேன், வேணும்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.